Hi guys, welcome and welcome back to our channel. So, in this video, share the video remove the tan. So, that is only 3 step natural ingredient we clear. This is simple and effective remedy. This is the video full of channel. If you subscribe, click the bell icon. So guys, tan வந்து பாத்தீங்கன்னா first இந்த மாதிரி கையில வந்து inside area ல வந்து ஒரு colorல இருக்கும். நமக்கு வந்து இந்த area ல வந்து ஒரு colorல இருக்கும். So ரெண்டும் compare பண்றோம் அப்படினு சொல்லும்போது கொஞ்சம் skin tone வந்து நமக்கு டிஃபரண்டா வந்து தெரியும். First இந்த outside area பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே டானா இருக்கும். இந்த area ல வந்து பாத்தீங்கன்னா நல்லவே கலரா இருக்கும். Also sleeve area வந்து நம்ம sleeve போடுற area நம்ம body colorல இருக்கும். Sleeve தாண்டி வந்து ரொம்பவே டானா இருக்கும். ஏன்னா sunlight பட்டு நமக்கு அப்படி ஆயிடுது. Also இந்த remedy நான் ஒரு 1 month try பண்ணி பார்த்துட்டு தான் உங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். Definitely இது வந்து try பண்ணிக்கோங்க. So first வந்து இந்த பவுடரை வந்து நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். First main ingredient பாத்தீங்கன்னா வந்து இந்த நட்மெக். ஒரு நட்மெக் வந்து எடுத்துக்கோங்க. Next வந்து இந்த மாதிரி கிரேட்டர் வந்து எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கிரேட்டர் யூஸ் பண்றீங்களோ அதை வச்சு இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க. So nutmeg வந்து இந்த மாதிரி கிரேட் ஆகும் அப்படினு கேட்டிங்கன்னா definite ஆகும். நீங்க வீடியோலயே வந்து பார்க்கலாம். So இந்த மாதிரி வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த wooden powder இருக்கும்ல அந்த மாதிரி பவுடர் வந்து நமக்கு இந்த மாதிரி பவுல்ல வந்து கலெக்ட் ஆகும். So நான் வந்து 1 week ஏத்த மாதிரி தான் பவுடர் வந்து மேக் பண்ணி காமிக்கிறேன். நீங்க வந்து 1 week மட்டுமே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். அதுக்கு அப்புறம் பேலன்ஸ் வந்து நீங்க 1 week ஏத்த மாதிரி பவுடர் வந்து மேக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Half nutmeg மட்டும் கிரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். நமக்கு மேக் பண்ற பவுடருக்கு இவ்ளோ போதும். பாக்கறதுக்கு வந்து நமக்கு இந்த wooden powder மாதிரி ரொம்ப அப்படியே ஹார்ஷா இருக்க மாதிரி தெரியும். பட் டெஃபினட்டா கிடையாது. இது நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும். நீங்க ஸ்கின்ல போடுறீங்க அப்படினு சொன்னா எரியிறது அந்த மாதிரி எல்லாம் ஆகாது. ஒரு சாஃப்ட்டான பவுடர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் கையில எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். So நீங்க வந்து பைப்டாம யூஸ் பண்ணிக்கலாம். Also இந்த குட்டி கிரேட்டர்ல யூஸ் பண்ணீங்க அப்படினு சொன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஃபைன் பவுடரா வரும். நெக்ஸ்ட் மெயின் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா இந்த கடலை மாவு. So இது வந்து 2 ஸ்பூன் மட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா மெஷின்ல அரைச்சேன் அப்படின்றதால ஃபைன் பவுடரா வந்து பார்க்கிறதுக்கு தெரியும். நீங்க மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கீங்க கடலை மாவு அப்படினு சொன்னா அது டீ வடிகட்டற அந்த ஃபில்டர் இருக்கும்ல அதுல வந்து நல்லா அந்த மாதிரி ஜல்லிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. So இது ரெண்டுதுமே mix பண்ணிக்கிறேன் நான் நல்லா. Mix பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபைன் பவுடரா இல்ல நரநரன்னு இருக்கு அப்படினு தெரிஞ்சதுனா டீ வடிகட்டற அந்த ஃபில்டர்லயே வந்து அகைன் இந்த மாதிரி ஜல்லிச்சுக்கோங்க. So இந்த பவுடர் வந்து நல்லாவே ஃபைன் பவுடரா இருந்துச்சு அப்படினு சொன்னா தான் நம்ம ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நான் mix பண்ணிட்டு கையில எடுத்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். என்ன லுக் சாஃப்ட்டா தெரியுது நீங்க வந்து வீடியோலயே பார்க்கலாம். இத வந்து ஒரு சின்ன பாட்டில்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நான் 1 week தான் மேட் பண்ணிருக்கேன் அப்படின்றதால பாக்கிறதுக்கு பவுடர் வந்து கம்மியா இருக்க மாதிரி தான் தெரியும். பட் நம்ம யூஸ் பண்ற குவாண்டிட்டியும் வந்து கம்மி தான். அதனால இந்த பவுடரே நமக்கு வந்து போதும். இதுல போட்டு பாத்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு ஷேக் மாதிரி பண்ணிக்கோங்க. இன்கிரிடியன்ட் எல்லாமே அப்பதான் வந்து mix ஆகும். ஆல்சோ இத வந்து பாத்தீங்கன்னா ஈரம் படாத மாதிரி நீங்க வந்து சேஃபா வெச்சிட்டீங்க அப்படினு சொன்னாதான் அந்த 1 weekக்கு வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். சோ இந்த பவுடர் மேக் பண்ணியாச்சு. எப்படி யூஸ் பண்றது அப்படினு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட் வந்து நான் வந்து வாஷ் பண்ணிக்க போறேன். அதுக்கு நீங்க வந்து சோப் யூஸ் பண்றீங்களோ இல்ல நீங்க யூஸ் பண்ற பாடி வாஷ் வெச்சோ எதை வேணாலும் வெச்சு உங்க ஹேண்ட வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸ் பாடி வாஷ் வெச்சு நல்லாவே வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் காட்டுற 3 ஸ்டெப்மே பாத்தீங்கன்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் தான் வந்து பண்ணிக்கணும். நீங்க காலையில பண்றது இல்லனா நடுவுல எப்பயாவது பண்ணிட்டு வெளிய போறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கவே கூடாது. தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் தான் பண்ணிக்கணும். ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டர்ட்டியா இருக்கும் உங்க ஹேண்ட். நீங்க வெளிய போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. நீங்க வந்து மேபி ஸ்கின்ன வந்து கேர் பண்ணாம கூட வச்சிருந்திருக்கலாம். சோ அந்த மாதிரியான டர்ட்டினஸ்லாம் கிளியர் பண்றதுக்காக நம்ம வந்து ஹேண்டை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். சோ 1 மினிட்காவது நீங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க ஹேண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டை நான் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெட்டா இருக்கும் நம்ம கை. அந்த பீரியட்ல வந்து இந்த பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இந்த பவுடர்ல இருந்து பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மட்டுமே என்னோட கையில வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணிக்கிறேன். இதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நீங்க வந்து மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து தண்ணி மட்டுமே போதும் அப்படின்றனால விட்டுட்டேன். நம்ம கை வந்து ஆல்ரெடி வெட்டா தான் இருக்கும். அந்த பீரியட்ல இது அதுக்கு மேல போட்டு நல்லா ஸ்க்ரப் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு 1-2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா தேய்ச்சி வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முட்டி ஏரியா எங்கெல்லாம் டேன் இருக்கும் அங்கெல்லாம் நல்லாவே தேய்ச்சி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நட்மெக்கோட பெனிஃபிட் நம்ம ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன் அண்ட் டிஸ்கலரேஷன் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக காமிக்கும். ஆல்சோ ஸ்கின்னை நல்லாவே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுது. ஒரு நேச்சுரல் கிளென்சராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இதை விட நம்ம ஸ்கின் டார்க்னஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இன்கிரீடியன்ட் இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட் கடலை மாவு. இது வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் அண்ட் லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதுவுமே நம்மளோட டேன் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணணும். நம்ம ஸ்கின்ல டிஸ்கலரேஷன் தான் சீக்கிரமாகவே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்போ நான் மேக் பண்ணியிருக்க பவுடரே கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பண்ணிவிட்டு பாடி ஸ்க்ரப்பாக கூட டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நேச்சுரல் இன்க்ரீடியன் தான். உங்கள் பாடிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ எனக்கு வந்து பர்சனலி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இதை வந்து ஒரு 1 to 2 minutes அளவுக்கு நான் நல்லாவே ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே என்னோடய ஹேண்ட் வந்து நல்லாவே ஒரு ஷைனிங்காக இருக்கும். பிஃபோர் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து தொட்டு பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அண்ட் ஷைனிங்காகவும் தெரியும். ஸோ ஒன் டைம்க்கே இவ்வளோ எஃபெக்டிவாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இது வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்டை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப், ஸோ நம்ம மேக் பண்ண பவுடர் வந்து 1 pinch மட்டும் உங்கள் கையில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பாடி லோஷனை வந்து நீங்கள் எவ்வளோ உங்கள் ஹேண்டுக்கு யூஸ் பண்ணீங்களோ அவ்வளோ வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து டவ் பாடி லோஷன் தான் வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், உங்களுக்கு வந்து எது ஃபேவரட்டோ அது நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ லோஷனில் பவுடர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹார்ஷாக இருக்காதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்காது. ஏன்னா நம்ம மேக் பண்ண பவுடர் வந்து அவ்வளோ சாஃப்டாக தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களோட லோஷன் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ ஆல்சோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நர நரன்னு இருக்குமோ தொட்டு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து இருக்கவே இருக்காது. நான் கையிலே வந்து எடுத்து காமிச்சிருக்கேன், கலர் கூட வந்து சேஞ்சே ஆகலை. எந்த அளவுக்கு வந்து ஒயிட்டிஷாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது, நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். ஸோ இதை வந்து உங்கள் ஹேண்டில் நீங்கள் எப்பவும் போல் என்ன மாதிரி லோஷன் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏன் இப்படி யூஸ் பண்ணணும், வெறும் லோஷன் மட்டும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்படி நம்ம பண்ணும்போது ஹைலி எஃபெக்டிவாக நம்மளுக்கு வந்து தெரியும். நார்மலாக நீங்கள் வந்து லோஷன் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கும் டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்சோ நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாத அந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணி நம்ம கையில் அப்ளை பண்ணும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஆகாது. ஏன்னா நம்ம லோஷன் தான் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்றனால அப்படி ஆகவே ஆகாது. ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக தெரியுமா பவுடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோலேயே காமிச்சிருக்கேன், உங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து அந்த பவுடர் மாதிரியான அப்படியே தெரியறது வந்து டெஃபினட்டாக வந்து தெரியாது. ஸோ எப்போவுமே நம்ம லோஷன் அப்ளை பண்ணிட்டு எப்படி சாஃப்டாக ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டெப்காக மட்டும்தான் இதை வந்து நான் நைட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, காலையில் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போகாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்டெப் மட்டுமே பார்த்தாது, நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு மட்டும்தான் வெளியே போகணும். ஸோ நான் top 3 brand வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், உங்களுக்கு இல்லைனா எது ஃபேவரட்டோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரஜினா சன்ஸ்க்ரீன். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சன்ஸ்க்ரீன், எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் லோஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து சன்ஸ்க்ரீனை மிக்ஸ் பண்ணி அதை வந்து உங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்படி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நான் 1 month ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டெஃபினட்டாக எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1 week ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின் வந்து ஷைனிங்காக வருது நீங்களே பார்ப்பீங்க. ஆல்சோ டேன் வந்து சீக்கிரமாகவே ரிமூவ் ஆகும். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.